நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்கறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து மகிழுங்கள். நம்ம பூமி, நம்ம தமி, நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, இந்த தொகுப்பை முழுமையாக பொறுமையாக பாருங்கள், கட்டாயமாக பயனுள்ளதாக இருக்கும். சரி அப்படின்னு பட்டுச்சுன்னா உங்கள் நண்பர்களோடையும் இந்த தொகுப்பை பகிர்ந்துக்குங்க. இறைவன் யாரிடம் இருப்பார், யாரிடம் இருக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் இந்த தொகுப்போட தலைப்பு. காரணமில்லாமல் இந்த தலைப்பை நம்ம வைக்கல, கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, புரிஞ்சிடும். நம்மளோட தாற்பரியம் நம்ம எல்லா இடத்துலையும் சொல்கிறது பார்த்திங்கன்னா, நாமே கடவுள் தான் அப்படிங்கிறத வந்துட்டு உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அடிக்கடி நம்ம சொல்வது உண்டு. யார் ஒருவர் தனக்குள் இருக்கும் கடவுளை உணர்ந்து கொள்கிறாரோ அவருக்கு எந்த சந்தேகமும் இருப்பதில்லை. ஆனால் அவ்வளோ எளிதான விஷயமும் அல்ல அது, நமக்கு நாம் அறிந்த ஒன்று தான். யார் ஒருவருக்கு வந்துட்டு கடவுள் மீது நம்பிக்கை இல்லையோ அவரிடம் கடவுள் இருப்பதில்லை, அவ்வளோதான் எளிமையாக சொல்லப்போனால். சரி, நம்மிடம் இறைவன் இருக்கிறாரா இல்லையான்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். நம்ம இப்போ சொல்கிற குணங்கள் எல்லாம் உங்களிடம் இருக்கிறதா அப்படின்னு பாருங்கள். கோபம் அப்படிங்கிற விஷயம் உங்ககிட்ட இருக்கான்னு பாருங்கள். பொறாமை அப்படின்னு ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்கான்னு பாருங்கள். அதீத காமம் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கான்னு பாருங்கள். ஆசை அப்படிங்கிற விஷயம் இருக்கான்னு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி ஒரு சில குணங்கள் எல்லாம் இருக்கிறதா அப்படின்னு பாருங்கள். அப்படி இந்த குணங்கள் எல்லாம் இருக்கும்போது நம்ம எந்த நிலையில் இருப்போம் அப்படிங்கிறத யோசிங்க. கோபம் வர்றப்ப நம்ம என்ன நிலையில் இருக்கோம்னு பாருங்கள். காமம் உச்சமாகும் போது நம்ம எப்படி இருப்போம்னு பாருங்கள். பொறாமைப்படும் போது நம்ம எப்படி இருப்போம், இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த நெகட்டிவாக சொல்லக்கூடிய எல்லா விஷயங்கள் அப்பையும் வந்து நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது நம்மை மறந்த நிலையில் வந்துட்டு இருப்போம். சொல்லப்போனால் உண்மையிலுமே வந்து நம்மை பற்றி சிந்திக்காத நிலை. கோபமெல்லாம் வந்துருச்சுன்னா நான் யாருன்னு தெரியுமா அப்படிங்கிற கேட்குற கேள்வியிலேயே நம்மளை மறந்துட்டோம் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். அதே போல் பொறாமைப்படுறப்ப உங்களோட இயல்பான குணத்தை தாண்டி போயிடுவீங்க. ரொம்பவே நல்லவராக தான் நீங்கள் இருப்பீங்க, அந்த பொறாமை அப்படிங்க வரும்போது மறந்துடுறோம் எல்லாத்தையுமே. ஆசை அப்படின்னு வந்துச்சுன்னா எல்லாமே போச்சு, எல்லாத்து மேலேயும் ஆசை, பொண்ணு பொருள் எல்லாத்து மேலேயும் ஆசை, மண்ணாசை பொண்ணாசை பெண்ணாசை இதெல்லாம் வந்து வந்துடுச்சு அப்படின்னா அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி நம்ம சொன்ன வினைகளில் நீங்கள் ஈடுபடும் போது கண்டிப்பாக உங்களை மறந்த நிலையில் சென்று விடுகிறீர்கள். அதாவது விழிப்புணர்வற்ற நிலை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இந்த இடத்துல உங்களை மறந்த நிலை அப்படிங்கிறது வேறு, இருந்தாலும் இந்த இடத்துல விழிப்புணர்வற்ற நிலை அப்படின்னு சொல்கிறோம். அந்த விழிப்புணர்வற்ற நிலைக்கு நம்ம போயிடுறோம். அப்படிங்கும் போது நமக்குள்ளே இருக்க அந்த அன்பு அப்படிங்கிற விஷயம் வெளிப்படாது. இந்த எந்த ஏதாச்சும் ஒரு இடத்துல உண்மையான அன்புங்கிறது வெளிப்படுமான்னு பாருங்களேன். கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமானது தான், அந்த இடத்துல வெளிப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படிங்கும் போது அவர்களிடம் இறைவன் இருப்பதில்லை. இருப்பதில்லைன்னா என்னென்னா, அவர்கள் அந்த நிலையில் இறைவனை உணர்வதில்லை, அவ்வளோதான். அப்போ அந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன தான் சொல்லுவாங்க, கடவுள் எங்கே இருக்கார், கடவுள் என்ன செஞ்சார், கடவுள் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க. ஏன்னா அந்த இடத்துல விழிப்புணர்வு அற்றவர்கள் அப்படின்ட்டு நம்ம அவங்கள சொல்லலாம். சரி, கடவுள் யாரிடம் இருக்கின்றார்? எப்போதுமே அன்பு பாராட்டுபவர்களிடம். அன்பு எப்போ எல்லாத்து மேலேயும் பாராட்ட முடியும்? சகலத்தையும் உணர்ந்த பின்பு. ரொம்ப எளிமையாக சொல்லிடலாம். சகலத்தையும் உணர்வது அப்படிங்கிறது சாத்தியமா? தன்னை ஒருவன் உணர்ந்து விட்டால் அது சகலத்தையும் உணர்ந்ததற்கு ஈடாகும், அவ்வளோதான் சொல்லப்போனால். இதற்காக நம்ம ஒவ்வொன்றையும் தேடி தேடி படிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. தன்னை உணர்ந்த ஒருவனிடம் அன்பு மேலோங்கி இருக்கும், அவரிடம் எப்பவுமே இறைவனோட அந்த அருட்கடாட்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவரா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுன்னா, முகத்திலே ஒரு தேஜஸ் தெரியும். எல்லாத்த பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படாது, ஆனால் ஒரு சிலரை பார்த்ததுமே வந்துட்டு அவங்க முகத்தை பார்த்ததுமே அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோங்கும். காரணம் வந்து அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அன்பானது வெளிப்படுகிறது அப்படி. அப்போ அந்த தேஜஸ்னு சொல்லுவாங்க, அதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, அவங்க பழகுகின்ற விதம், மற்ற உயிர்களிடம் காட்டுகின்ற அந்த அன்பு, இதை வைத்தெல்லாம் தெரிந்து கொள்ளலாம். அப்போ அவர்களிடம் இறைவன் இருக்கிறாரானா, இறைவன் எல்லாத்துக்கிட்டேயும் தான் இருக்கார், அவங்கனால இறைவனை உணர முடியும், அவ்வளோதான் நம்ம எளிமையாக சொல்கிறது. அப்போ அன்பு பாராட்டக்கூடியவர்கள் குழந்தைத்தனமாக செயல்படக்கூடியவர்கள். குழந்தைத்தனம் அப்படின்னா மனசில் வஞ்சகம் எதுவும் கிடையாது, பொறாமை இருக்காது, போட்டி இருக்காது, தன்னோட வேலையை அது இயல்பாக பார்த்துட்டு இருக்கோம். குழந்தைங்க மாதிரி வந்துட்டு ஒருத்தவங்க ஓடி விளையாண்டுட்டு இருக்காங்கன்னா நம்ம பார்த்தா என்ன சொல்லுவோம், ஏஜுக்கான மெச்சூரிட்டி இல்லைப்பா அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது, அவங்க உண்மையாலுமே அன்பு அப்படிங்கிறத என்னன்னு தெரிஞ்சு செயல்படுறாங்க அப்படிங்கிறத அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் வந்துட்டு இறைவனை உணர்ந்தவர்கள், உணரக்கூடியவர்கள் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அப்போ அவர்களிடம் இறைவன் இருக்கின்றார். பொதுவாக நம்ம சொல்கிறது எல்லோரிடமும் இறைவன் இருக்கின்றார், அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை.
சிலர் உணர்ந்து கொள்கிறார்கள், சிலர் தன்னிடம் உள்ள குணங்களால் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறார்கள். அவ்வளவுதான், ரொம்ப எளிதாக சொல்லப்போனால். அப்போ இறைவன் யாரிடம் இருப்பார்? எல்லோரிடமும் இருப்பார். அன்பு பாராட்டக்கூடியவர்களிடம் தன்னை வெளிப்படுத்தி கொள்கின்றார். அன்புனா கிலோ எவ்வளோ விலை அப்படின்னு கேட்குறவங்க கிட்ட அவர் மறைந்து தான் இருக்கின்றார். அவர்களுக்கு காட்சியளிப்பதும் இல்லை, அவர்கள் வாயிலிருந்து இறைவன் என்ற வார்த்தையும் வருவதில்லை. எப்பொழுதும் அவர் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாமலேயே அவர்களிடம் இருக்கின்றார் அப்படிங்கிற விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க. எப்போவுமே அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒருத்தரோட உள்ளத்தில் ஆழ பதிந்திருக்கும் போது அங்கு அன்புமயமான இறைவன் வெளிப்படுகின்றார் அப்படிங்கிறது மட்டும் ரொம்பவே மறுக்க முடியாத உண்மை. நண்பர்களே, எல்லா பொருளும் காசு கொடுத்தாதான் கிடைக்கும், ஆனால் ஒன்று மட்டும் காசு கொடுக்காமையே கிடைக்கும், அது எல்லாத்துக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா அது நம்மளோட முகமலர்ச்சி அப்படிங்கிறது தான். உங்கள் முகமலருது, உங்கள் முகமானது மலர்கிறது அப்படிங்கும் போது அருகாமையில் இருப்பவர்கள், உங்களை சந்திப்பவர்கள் எல்லாத்துக்குமே உங்கள் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படும், அதாவது இறைவனை கண்ட அந்த உணர்வானது ஏற்படும். அதனால தான் சொல்கிறது, எப்போவுமே ஆனந்தமாக சிரிச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு துரோகம் செய்யாமல் இருக்கோம் அப்படிங்கும் போதே கண்டிப்பாக நம்மளுள் இருக்கின்ற இறைவனை நம்மால் உணர முடியும், அதே போல் பிறராலும் உணர முடியும். முயற்சி செய்து பாருங்கள், கட்டாயமாக உங்களுக்குள்ளே இருக்கின்ற இறைவனை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம். நம்ம பூமி.